ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 14 or 15. கொஸ்டின் நம்பர் 14, வி ஆர் கிவன் 52 கார்ட்ஸ். 52 கார்ட்ஸில் வி ஆர் செலக்டிங் 2 கார்ட்ஸ். 2 கார்ட்ஸ்னால் ஜஸ்ட்டு 2 அப்படின்னாலே எடுத்துக்கூடாது, ஏன்னா மொத்த கார்ட்ஸ் வந்து 52. அதில் 2 கார்டுனால் ஏதாவது 2 கார்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறப்போ செலெக்ஷன் அப்படின்னு வரப்போ வி ஷுட் ரைட் இட் ஆஸ் 52C2 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஏன்னா வி ஆர் செலக்டிங் 2 கார்ட்ஸ் அவுட் ஃப்ரம் 52 கார்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு வந்து சிம்பிளி 2 அப்படின்னு எடுக்கக்கூடாது. யூ ஆர் ரைட்டிங் 52C2. இதை நம்ம எப்படி எழுதலாம், 52 × 51 / 2 × 1 கார்ட்ஸ் அப்படின்னாவே செலெக்ஷன் அர்த்தம். அப்போ இது கேன்சல் பண்ணினா 2 × 6 இல்லையா. இதை மல்டிப்ளை பண்ணிடுறப்போ 6 1 3 2 6. ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் 1 3 2 6. அடுத்தது வந்து இதுதான் என் ஆஃப் எஸ். திஸ் இஸ் கன்சிடர்டு டு பி என் ஆஃப் எஸ். அதில் ஒன்று வந்து கிங் கார்டாகவும் இன்னும் அண்டு குவீன் கார்டு. நீ எடுக்கிற கார்டு வந்து மொத்தம் 2 கார்டு எடுக்கிற, 2 கார்டில் ஒன்று வந்து கிங்காக இருக்கணும், இன்னொன்று வந்து குவீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லு. இந்த இடத்துல அண்டுன்னு வருது இல்லையா, அண்டுன்னு வர்றப்போ நம்ம வந்து இன்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை கார்டு, 4 குவீனு தென் 4 கிங்கு இல்லையா. அப்போ செலெக்ஷன் வர்றப்போ வி ஆர் டேக்கிங் 1 கார்டு ஃப்ரம் 4 அண்ட் அகெயின் வி ஆர் டேக்கிங் 1 கார்டு ஃப்ரம் 4 அண்டுன்னு வர்றப்போ இன்டு மார்க் போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ இதுதான் ஒன்று ராஜாவாகவும் மற்றொன்று அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் ப்ராடக்ட் ஃபார்ம் இன்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். தென் ப்ராபபிலிட்டின்னா என்ன ஃபார்முலா, NA/N(S). ஸோ இந்த என் ஆஃப் ஏங்கிறது என்னது, இந்த இடத்துல 16/N(S) வந்து 1 3 2 6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 0.012. இதோட ஆன்சர் வந்து இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மற்றொன்று அண்டு இந்த மாதிரி வர்றப்போ இன்டு அப்படின்னு சொல்லி எழுது.